இப்போ நம்ம போட்டி நேராக போயிடுவோம். முதலாவது ரவுண்ட்ஸ், முதல் சுற்று நல்ல தேவனாகிய கர்த்தர் சகலவித மிருகங்கள் ஆகாயத்தின் பறவைகளை எதினால் உண்டாக்கினார்? தன் நாசியினாலே, ஆப்ஷன் ஏ தன் நாசியினாலே, ஆப்ஷன் பி மண்ணினாலே, ஆப்ஷன் சி சேற்றினாலே, ஆப்ஷன் டி தான் செய்த மண்ணினாலே. நாசியினாலே, 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 தன் நாசியினாலே. ஆப்ஷன் ஏ சொல்கிறீங்க, கரெக்டான பதிலாது. தன் நாசினாலே என்பது தவறான பதில். தான் செய்த மண்ணினாலே, மண்ணினாலே மிகவும் சரியான பதில். அவங்கள ஒரு கிராப் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்தது, எந்த இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கட்சியாக தேவன் உண்டு பண்ணினார்? ஆப்ஷன் பி தைல இலைகள், ஆப்ஷன் சி கொய்யா இலைகள், ஆப்ஷன் டி வாழை இலைகள். ஆப்ஷன் ஏ அத்தி இலைகள். புரியல? ஆப்ஷன் ஏ அத்தி இலைகள். அத்தி இலை என்பது மிகவும் சரியான பதில். அவங்களுக்கு ஒரு சின்ன கிளாப் பண்ணுறோம். எங்கிருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று ஆதாம் கூறியது என்ன? ஆப்ஷன் ஏ மரங்களின் நடுவில், ஆப்ஷன் பி கூடாரத்தின் மத்தியில், ஆப்ஷன் சி வனாந்தரத்தில், ஆப்ஷன் டி தோட்டத்தில். ஆப்ஷன் டி தோட்டத்தில். ஆப்ஷன் டி தோட்டத்தில் என்பது மிகவும் சரியான பதில். அவங்களுக்கு ஒரு சின்ன கிளாப் பண்ணுறோம். இப்போ செகண்ட் ரவுண்டு நம்ம போக போகிறோம். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது நன்றாக இருந்தது. இது சரியாக தவிர என்ற ஆப்ஷனில் கூட வரும்போது நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லணும். சரியானது, சரியானதா? சரியானது. தவறான பதில். ரெண்டாவது கொஸ்டின் இப்போ அவங்கள்ட்ட கேட்க போகிறோம். தேவன் ஏன் மேற்கு திசையில் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார்? சரியான கூற்றா தவறான கூற்றா? தவறு, கிழக்கு திசையில் உண்டாக்கி. சரியான பதில். அவர்கள் சின்ன கிளாப் பண்ணுறோம். மூன்றாவது கேள்வியாக, தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை மண்ணினாலே படைத்தார். தவறானது. ஸ்திரீயை வந்து ஆதாமோட விளையாளம் உண்டாக்கினார். தேவன் முதலில் ஏவாளை சபித்தார் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. தவறு. தேவன் முதலாவது சர்ப்பத்தை சபித்தார், ஏவாளை சபி. மிகவும் சரி. அவங்க சொன்ன விடை ரொம்ப சரி. அவங்களுக்கு சின்ன கிளாப் பண்ணுறோமா? ஓகே. ஐந்தாவது குவஸ்டின் நம்ம பாய்ஸ் பக்கம் வந்துடுவோம். ஏதேன் நதியிலிருந்து ஐந்து ஆறுகள் இணைந்து ஒன்றாக ஓடியது. தவறு. அவங்க சொன்னதில் பாதி மார்க் தான் கொடுக்க முடியும். அவங்க சொன்னது ஆறுகள் எத்தனை ஓடியதுன்னு பார்த்தீங்கன்னா நான்கு ஆறுகள் தான் ஓடியது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், டேஷ் நிரப்புங்கள் என்றும் டேஷ் பூமியில் பெருக கடவுது என்றும் சமுத்திரம் சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பெருக கடவுது என்றும். மிகவும் சரியான பதில். மிகவும் சரியான பதில். கர்த்தரால் ஒரு டேஷ் பெற்றேன் என்றால் பிறந்தவன் யார் தெரியலைங்களா? கர்த்தரால் ஒரு டேஷ் பெற்றேன் என்றால் பிறந்தவன் டேஷ். இந்த ஆன்சரை நானே சொல்லிடுறேன். காயின் பிறந்தான். மூணாவது க்வெஸ்சன் உங்களுக்கு, க்வெஸ்சன் எல்லாம் கவனிங்க. டேஷ் செய்யாதிருந்தால் டேஷ் உன் வாசற்படியில் படித்திருக்கும். செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில். சொன்ன பதில் மிகவும் சரியான பதில். அவங்க டேஷ் டேஷுக்கு திரும்புவாய் என்றார். என்னீங்களா? நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அவங்க சொன்ன பதில் மிகவும் சரியான பதில். ஐந்தாவது க்வெஸ்சன் உங்களுக்கு தான் வரும். டேஷ் கொள்ளுகிறவன் மேல் டேஷ் பழி சுமரும். சகோதரனை கொள்ளுவன் மேல் அவன் டேஷ் கொள்ளுகிறவன் மேல் டேஷ் பழி சுமரும். காயினை கொள்ளுகிறவன் மேல் ஏழு பழி சுமரும். சரியான பதில். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருஷத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு மேற்கே கேருபின்களையும் வீசி கொண்டிருக்கிற வெண்கல பட்டயத்தையும் வைத்தார். சுடரொளி பட்டயம். வெண்கல பட்டயம்ன்றதுல சுடரொளி பட்டயம்னா சரியான பதில் தான். ஆனால் அதை ஒரே ஒரு ஆன்சரை சொல்லலை. இரண்டு ஆன்சர் வரும். அதில் கிழக்கு, கிழக்கு மேற்கு வந்து கிழக்கு. அவங்க சொன்னது மிகவும் சரியான பதில். அதனால் ரெண்டு பேருக்கும் ஆஃப் ஆஃப் மார்க்கு. கேட்போம்மா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு க்வெஸ்சன். காயினுக்காக
70 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 27 பழி சுமரும். காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சபை போதகர் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் சபைக்கு கூடி வந்திருக்கிற எல்லா மக்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கவனத்தை வேதத்துக்கு நேரம் நம்ம திருப்புவோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16 அதிகாரம் 16 வசனம் 9 இப்படியாக கூறுகிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமாம், இப்படியாக சொல்லுகிறது. ஆமாம், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதான். எதற்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் தன்னை உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிறாங்க என்பதை கர்த்தருடைய கண்கள் அப்படியே பூமி எங்கும் உலாவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்படி உத்தம இருதயத்தோடு யார் அவரை பற்றி கொண்டிருக்கிறார்களோ பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்குள்ள தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அவங்க மூலமாக அந்த சபையில் அந்த சமுதாயத்தில் அந்த குடும்பத்துக்குள்ள தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் தேவ திட்டம், தேவ அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய எல்லைகளையும் நம்முடைய சபையிலையும் அவருடைய கண்கள் உலாவிக்கிட்டே தான் இருக்குது. யார் என்னை உத்தம இருதயத்தோடு பற்றி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறார். அநேகர் உத்தம இருதயத்தோடு பற்றி கொண்டு இருந்தாங்க. இந்த ஊரடங்கு காலங்களில், இந்த கொரோனா நாட்களில் அநேகருடைய பிடி தளர்ந்து போச்சு. அநேகர் இடறி போனாங்க, பின்மாற்றத்தில் அநேகர் போனாங்க, மறுதளித்து போனவங்க அநேகர் உண்டு. அநேகர் வந்து அந்த பிடி தளர்ந்து போய் அவங்க அப்படியே ஏதோ கட்டாயத்தினால் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. கட்டாயத்தினால் சபைக்கு வர்றவங்க, கட்டாயத்தினால் ஆண்டு நேசிச்சுட்டு இருக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. கடமைக்காக வர்றவங்க, கடமைக்காக ஆண்டரை பற்றி கொண்டிருக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் உத்தம இருதயத்தோடு, அந்த உண்மையான இருதயத்தோடு, அந்த மாய் மாலமற்ற அந்த மெய்யான அன்போடு அவரை பின்பற்றுகிற ஜனங்களுக்காக கத்திருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படி ஜனங்கள் இந்த காலகட்டத்திலும் இருக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்குற இந்த கூட்டத்துக்குள்ளேயும் ஒரு சில பேர், கொஞ்சம் பேர் இருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், ஸ்தோத்திரம். அவரை நேசிக்கிற ஜனங்கள் எல்லா காலகட்டத்திலும், அவங்க எல்லா காலகட்டங்களிலும் உண்மையாக நேசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. குறைவுபட்டாலும் உண்மையாக நேசிப்பாங்க, நிறைவு வந்தாலும் உண்மையாக நேசிப்பாங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டவங்க ஒருபோதும் நமக்கு அவரை விடவே மாட்டாங்க. நம்முடைய அன்பு எப்படி இருக்குது? அந்த அன்புக்குள்ள கபடு இருக்குதா? அதில் கலப்படம் இருக்குதா? கொஞ்சம் பாருங்கள், இன்றைக்கி அநேகருடைய அன்பு அவன் கலப்படமாக போச்சு. அவள் மெய்யாய் நேசித்தவங்க கூட ஆண்டவரை அவன் சோதரை இன்றைக்கி இன்றைக்கி வித்தியாசமாக போயிட்டுருக்கிறாங்க. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள், நீங்கள் அவரை எப்படி பற்றி கொண்டு இருக்கிறீங்க என்கிறத நீங்கள் சோதித்து அறிஞ்சு பாருங்கள். உங்கள் மூலமாக கர்த்தருடைய வல்லமை விளங்கணும், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அவர் அநேகரை உங்கள் மூலமாக ரட்சிக்கணும்னு அவர் விரும்புகிறார். நீங்கள் உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்க. ஆனால் இது கட்டாயத்துக்காக அல்ல. இன்றைக்கி அநேக யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தரை நம்ம தேடினோம்னா அவர் நமக்கு வெளிப்படுவாராம். அவரை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மளை விட்டுருவார். ஆசா தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் சமயமானதை செய்தான். அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களை எல்லாம், மேடைகளை அகற்றினான், சிலைகளை எல்லாம் எடுத்து போட்டான், விக்கிரக தோப்புகளை எல்லாம் அகற்றினான். இப்படி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். தேவனை உச்சம இருதயத்தோடு பின்பற்றினான். அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு 10 வருஷம் பெரிய ஒரு இளைப்பாறுதல, ஒரு அமெரிக்கிய அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய ஆட்சி காலத்தில் கட்டளையிட்டார். நீங்கள் கர்த்தர் உத்தம இருதயத்தோடு அவரை பற்றி கொண்டு அவர் சார்ந்த அந்த சவால்களை சந்திச்சிங்க, எத்தனையோ ஜெயம் கிடைச்சிது. இன்றைக்கி ஜெயம் கிடைக்கல, அநேகருக்கு நேரங்களில் தோல்விகள், அந்த சவால்களை பார்த்து பயப்படுகிறோம், நம்மளால் எதிர்கொள்ள முடியல. காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம முன்ன உத்தம இருதயத்தோடு இருந்தோம், இன்றைக்கி இன்றைக்கி வந்து கொஞ்சம் உள்ளே வந்துருச்சு.
அந்த உலகம் உள்ளே வந்துருச்சு, பாவம் உள்ளே வந்துருச்சு, அந்த உத்தமம் கரைப்பட்டு போச்சு. நம்ம ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் நம்ம பெரிய தேவையோ சின்ன தேவையோ கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரையே முற்றிலும் நம்பி இருங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உதவி செய்ய மாட்டேன்லாம் ஒரு ஒதும் சொல்லலை. இது என்னுடைய பார்வைக்கு பெரிய உதவி, இது என்னுடைய பார்வைக்கு பெரிய ஒரு அவன் தேவை அதிகமாக இருக்குது. என்னுடைய கரம்லாம் அப்படி போச்சு, குறுகி போன கரம், என்னால் தேவையை சந்திக்க முடியாது அப்படியெல்லாம் ஒருபோது ஆண்டவர் சொல்லலை. நீங்கள் உண்மையாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய தேவையும் அவர் சந்திப்பார், எவ்வளோ பெரிய சவாலோ அதை எதிர்கொள்ள தேவையான பலனை கொடுப்பார். உங்களால் முடியலையா, நீங்கள் சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு இறங்கி வந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார் நம்ம ஆண்டவர். ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் நெருக்கப்படுற காலமோ ஆசீர்வதிக்கப்படுற காலமோ எல்லா காலங்களிலும் கர்த்தரையே நம்ம தேடணும். அவரையே உறுதியாய் பற்றி கொண்டு இருங்க, உச்சம இருதயத்தோடு அவரையே சார்ந்துருங்க, உண்மையாய் கர்த்தரை பற்றி கொண்டு இருங்க. இந்த உலகத்தினுடைய வேதனைக்கு ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம இருக்கிறோம். இன்னும் பெரிய பெரிய கொடிய காலங்களை நம்முடைய வாழ்க்கை நம்ம சந்திக்க வேண்டியிருக்குது, பெரிய பெரிய சவால்களையெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்படி சந்திக்கிற காலங்களில் நம்ம கர்த்தரை உத்தம இருதயத்தோடு பற்றி கொண்டு அந்த சவால்களை சந்திக்கிறோன்னு சொன்னால் பெரிய ஜெயம் உண்டாகும். கர்த்தரை விட்டுட்டு நம்ம போயிட்டு பெரிய யுத்தம் பண்ணினாலும் அவன் சோதனை அந்த தோல்வி அது பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் ஒரு வேளை ஜெயிச்சா கூட அதை ஏற்றுக்கொள்ளாது. ஒரு சில நேரங்களில் வெக்கங்கள் அவமானங்கள் தான் உண்டாகும். கர்த்தரை விட்டுறாதீங்க, கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க, கர்த்தரை தேடுங்க, அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தரை சார்ந்து சவால்களை சந்திங்க, கர்த்தரை சார்ந்து கொண்டு பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்க, கர்த்தரை சார்ந்து கொண்டு ஆசீர்வாதங்களை அனுபவிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், அதில் மகிழ்ச்சி அடைவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, தம்முடைய வல்லமையை உங்கள் மூலமாக வெளிப்படுவாராக, உங்களை பயன்படுத்துவாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.